கிட்டத்தட்ட அப்படி சுற்றுது கிருக்குன்னு வருது, அந்தளவுக்கு காலமாக இருக்குது. நம்ம கீழே போய் தான் பிடிக்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே மேலே டாப்லேருந்து காமிச்சேன், இப்போ வந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். அதுக்கான வழி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருக்காங்க, வண்டி போகுது இல்லையா, அங்கேருந்து இருக்கு இங்கே வரணும். ஸோ இப்போ வந்து ஒரு செட்டு வந்து எரிஞ்சிருக்கோம், பார்ப்போம் சாப்பிட்டு பார்க்கதா இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும், மீன் இருக்கா இல்லையா, பிடிக்கலாமா வேண்டாமா என்னென்னு அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இன்னொரு கடலுக்கு வந்துருக்கோம், ரெகுலராக லாஸ்ட் டைம் அந்த கடலுக்கு. ஸோ எப்போயும் அங்கே அந்த கரையில் மீன் பிடிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே ஒரு தீமை இருக்குல்லையே அங்கே பிடிப்போம். ஸோ இப்போ வந்து இந்தாண்ட வந்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் குயிக்காகலாம் வேலையை பண்ணோம், அதனால் டக்கு டக்கு டக்குன்னு மாவெல்லாம் கலக்கிட்டு மீன் பிடிக்கிற வேலை தான். ஸோ வீடியோ பார்க்குறீங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் இருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில், வந்து உங்களுடைய லிங்க்கை வந்து இது பண்ணுங்கள், நாங்களும் பார்க்குறோம். ஏன்னா நாங்களும் வந்து ஒரு எத்தனை ஒரு 5-6 வருஷமாக பிடிக்கிறோம், 2018 பிடிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த அரை கிலோ அந்த 1 கிலோ மாதிரி தான் பிடிச்சிருக்கோம். இந்த பெரிய மீனெலாம் நாங்கள் வந்து பிடிச்சதே கிடையாது, இந்த 3 கிலோ 4 கிலோலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் ஸோ எப்படி பண்ணணும், எப்படி பிடிக்கணும், எந்த மாதிரி எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த டைமில் வந்து மீன் ஏறும் அப்படிங்கலாம் சொல்லுங்கள், நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். சரி, அண்ணன் வந்து இப்போ டக் டக்குன்னு இது பண்ணுறான், மாவு குட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக பூஸ்ட்டு, இது வந்து எங்களுக்கு மீனுக்கு இல்லை. அடுத்தது இந்த மைதா மாவு கோதுமைலாம் எல்லாமே வந்துட்டு மீனுக்கு தான். ஸோ டக்குன்னு கலக்கிட்டு டக்குன்னு நம்ம வந்து இப்போ போட போகிறோம். ஆல்ரெடி பிடிச்சி வச்சது இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுதான், இது பேர் பால் செட்டு. ஸோ நடுவில் ஸ்ப்ரிங் இருக்கும், அதில் வந்து மாவை வந்து நல்லா டைட்டாக இது பண்ணி விட்டு அதுக்கப்புறம் முள்ள வந்து குத்தி விட்டுணும். ஏ நாய், என்னது என்ன விட்டுருந்த? பழதானியம் பிடிக்கிற துணி ஒன்று பாட்டி பழதானே முட்டை பிஸ்கட் தான் படிச்சுருதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து இந்த செட்டுக்குள்ள வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு ஹூக்கையும் வந்து போட்டாச்சு. ஹூக்கில் வந்து இப்போ வந்து பால் சொறி விட போகிறோம். சொறி விட்டுட்டு தான் நம்ம வந்து தூக்கி எறிவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்பயுமே சின்னதாக பிடிச்சிட்டு இது பண்ணுவோம். இப்போ பெருசாக பிடிச்சிருக்கோம், நியூ டெக்னிக், சரி கொஞ்சம் பெருசாக போட்டு பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் தூக்கி எறி போகிறேன். ஏரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 கோயில் இருக்குது. இப்போ அது என்னத்துக்கு இப்படி யுத்திலே பக்கம் பக்கமாக கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தாலே தெரியும் அது மாதிரி சின்ன சின்னதாகவும் பெருசாகவும் வந்து ஒரு 18 கோயில் இருக்குது இந்த இடத்துல மட்டும். இந்த மினிப்பன் சொல்கிற கோயில் வந்து இருக்குது, அது எத்தனை ஊருக்கு சேர்ந்தது என்னன்றது தெரியல. ஸோ இப்போ பால் செட் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே போட்டாச்சு. ஸோ மூணுமே அங்கங்கே மாட்டியிருக்கு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு மீன் மாட்டிருக்கா இல்லைங்கிறது தெரியும். அதேமாதிரி த்ரெட் வந்து தெரியும் டைட்டாச்சு, மீன் மாட்டி எடுத்ததுன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அண்ணன் பால் செட் வந்து எடுத்துகிட்டு போகிறான். ஏரியாலாம் சிக்கு பாரு, ஏகப்பட்ட சிக்கு. அதான் இந்த சிக்கு தான் மாட்டிக்குது, இதுதான் வந்து போகாமல் தடுத்துக்குது, ஸ்லோ பண்ணிடுது. நல்லா கரெக்டாக போயிடுச்சா? ஆ நான் வந்து மிதிச்சுக்கிறேன், பட்டி பார்ப்போம். சுத்தம்லாம் கூட சுத்தினா போகாது வெயிட். சரி உனக்கு எப்படி வாட்டமோ அப்படி போடு, ஒரே அடியில் அடிக்கணும். ஆ அப்படி போடு, லாங் ஹைட்டாக விட்டேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனில் பார்த்தா சின்னதாக தெரியும், கிட்டத்தட்ட ஏன் தலை சைஸுக்கு இருக்குது. அப்படியே சாமி சார் பாருங்க, திரும்பி போடு, தலை சைஸ். அப்படியே சடகடா, ஒரே ஒரு பட்டை மாட்டிருக்கு. என்ன கறி துண்டு போட்டதை மாட்டிருக்கா? ஆமாம் கறி துண்டு போட்டதான், ஆனால் மாவு இருக்கு. ஸோ மீன் வந்துட்டு மாட்டில், நாங்கள் அக்கறையிலேருந்து திரும்ப இங்கே வந்துட்டோம். அங்கே என்ன கடிச்சு கூட பார்க்கல. ஸோ திரும்ப வந்து இங்கே வந்து போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம், இன்னும் சன் செட் ஆகிடுச்சு, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து அந்த தண்ணியில் படுறதுக்கு பார்க்குறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது இல்லைங்கண்ணா.
இப்போ தான் போடுறான் ஸோ சன்செட் சூப்பராக இருக்கு, ஆனால் எங்களுக்கு மீன் தான் மாட்ட மாட்டேங்குது. நாங்களும் வந்து பொழப்பெடுத்து போய் வந்து உட்காந்துருக்கோம், வாரம் வாரம் வந்து என்ன வந்து உட்காந்து பார்க்குறீங்களா சிரிக்கிறாங்கட்டே. நீங்கள் மீன் பிடிக்க வரீங்களா, மீன் சோறு போட வரீங்களான்னு பார்ப்போம். இன்னொரு 10 ஸோ எப்பவும் போலந்தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி புதுசாக மீன் பிடிக்க போகிறோம். அதாவது இவ்வளோ நாள் பால் செட் போட்டுட்டு பால் செட்டில் பெருசாக எங்களால் பிடிக்க முடியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேறு மாற்றி இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டாச்சு. இதில் வந்து 3 மிக்சிங் இருக்குது, 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மேலே இருக்கிறது என்ன, இந்த பொடி இருக்கிறது, இந்த பொடி இது வந்து பார்த்திங்கன்னா கோழி தீனியாமா, இந்த பொடி பொடியாக இருக்கு இல்லையா, மக்காச்சோளம் அதிகமாக கலந்து, இதில் வந்து மக்காச்சோளம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வேறு என்ன போட்டிருக்காங்க, இதில் இதில் வந்து கோதுமை தவிடு, மக்காச்சோளம் மாவு, ஸோ இது வந்து இது ஒரு 3 இன்க்ரீடியன்ஸு. அடுத்தது வந்து மொதையை வந்து இது நாட்டு சக்கரை போட்டுச்சு. முட்டை வந்து இதில் இருக்குது, இது வந்து கோதுமை மாவு, இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. ஸோ இன்றைக்கி வந்து ஏரியில் இருக்கிற எல்லா மீனையும் பிடிக்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் வந்து மாவு பிணைஞ்சிட்ருக்குறான். இது வந்து ஃபோனில் பார்த்தா ஏதோ சின்னதாக தான் தெரியும், ஆனால் கொஞ்சமாக நேரில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏரியில் இருக்கிற மீனே பிடிக்கிற மாதிரி போட்டுட்ருக்கான். இது வந்து சத்து மாவு, சத்து மாவு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் போட்டுறியா? போதும், அவ்வளோதான் போட போகிறது, அவ்வளோதானம்மா. பூஸ்ட்லாம் போட போகிறதில்ல, பூஸ்ட்லாம் போட போகிற பூஸ்ட் இருக்காண்ணா. சரி, நான் சாப்பிட்ருவேன். பரவாயில்ல பரவாயில்ல, போடு போடு. இதே போடு, இதுக்கு வந்து பார்த்திங்க ஒரு முட்டை போதுமா? ஒரே முட்டை போதும், ஒரு முட்டை போதுமாம்மா. ஸோ அடுத்தது வந்து முட்டை, முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அண்ணன் பிசைஞ்சு இதை வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு என்றைக்குமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மீன் பிடிக்க போகிறோம் தான் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தண்ணியை வந்து கலக்கி நம்ம வந்து ஒரு கெட்டி பார்த்து கொண்டு வரணும். இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தண்ணி ஊற்றுனா, தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கெட்டியான பார்த்து கொண்டு வந்த பிறகு மீனுக்கு வந்து போட போகிறோம், பிடிச்சி பால் செட்டில் பிடிச்சி. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம், ஃபுல்லாக காமிக்க முடியாது, லேட்டாகும். ஸோ நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீட்லேயே கலெக்ட் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போடணும். அதுக்கோசம் நாங்கள் வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ போய் இனிமேல் போட்டு இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டு போகிற வேறலாம். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறோம், மீன் பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக வந்திருக்கோம், அதாவது மீனை பிடிச்சிட்டு போகிறோன்னு. ஏ மனோஜ், ஏதோ வித்தியாசம் தெரியல, ஏதோ மரத்தெல்லாம் அறுத்த மாதிரி இல்லை, எப்பயும் போல தான் இருக்கா? ஸோ நமக்கு முன்னாடி அங்கே வந்து 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பால் செட்டு கொண்டு வந்திருக்காங்க. நான் பால் செட் போட மாட்டாங்கன்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹூக் தெரியுதா, 4 ஹூக்லேயுமே வந்துட்டு புழு வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்கு பதிலாக வாஷர் போட்டிருக்கோம், ஏன்னா வெயிட்டுக்காக தூக்கி எறியறதுக்காக. ஸோ இது வந்து பண்ணம் போட போகிறான். கிச்சில் மாட்டிப்பேன், கிச்சில் வண்டி எடுத்துட்டு. ஸோ அண்ணா வந்து இப்போ இந்த பால் செட்டு தூக்கி எழுதி போகிறான். இது போட்ட எடுத்து போட்டேன், இழுத்துக்கிட்டே போட்டேன். சரி, மலை போட்டுங்களா? சரி சரி, இருக்காங்க. ஆனாலும் ஒரு பெரிய மீன் பிடிச்சிருக்காங்க, இது பேர் தெரியலையா. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோக்கு வரும், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மீன், நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். மீன் வந்து இவர் பிடிச்சிருக்காரு, நம்ம பேசிகிட்டு இருந்த கேப்பில் வந்து ஒரு பட்டை மீன் மாட்டிக்கிச்சு. ஸோ சின்ன பட்டா, ஐயா பிடிங்க பிடிங்க பிடிங்க, ஆஹா
அதுக்கு பாத்தீங்களா நேரத்தை தொடுத்துட்டு இருந்திருக்கு. சரி விடுங்க. மேல இருக்க தோல் வந்து கையிலே உரிக்கிறாரு. அப்படியே ஒரு சில்வர் கோட்டிங் ஆட்டம் தான் இருக்கு, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தூண்டில் ஒரு சின்ன மீன் பிடிச்சிருக்கான். அது என்னது, இது வந்து ஏதோ ஒரு மீன் இந்த போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு மீன் மாதிரி தான் இருக்குது, அதில் கெண்டை என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. இது பட் நைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆஹா, அப்படி மின்னுது தக்க தக்க தக்கன்னு வெயிலுக்கு. ஹேய், வெயிட் 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 வெயிட். இது வந்து ஏதோ கருவாட்டு மீன் மாதிரி தக்க தக்க தக்கன்னு மின்னுது. எனக்கு ஒரு தூண்டில் ரெடி பண்ணி கொடுங்க, கிடைக்குது. ஹே, வெயிட் 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 வெயிட், உனக்கு உயிர் கொடுக்குறேன் நான். ஆ, அப்படி 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 தூள் போதும் போட்டு நான் யூத்துக்கு தானே போடுறேன்.